எட்டாம் வகுப்பு மாணவி முதல் பரிசு பெற்றது பெரிய சாதனையாக கருதப்பட்டது. திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து மாசாவை பாராட்டி பரிசு வழங்கினார். 2005 குடியரசு தின விழா அணிவகுப்பில் திருநெல்வேலி கலெக்டர் அவர்கள் மாசாவின் சாதனையை பாராட்டி பரிசு வழங்கி கௌரவித்தார். இப்படியாக தான் படித்த பாளையங்கோட்டை இக்னேசியஸ் பள்ளிக்கு மாவட்ட அளவில் ஒரு பரிசு வாங்க வேண்டும் என்ற முயற்சி தென்னிந்திய அளவில் பரிசு பெற வைத்தது. இதனிடையே தனது கருவி குறித்து அப்போதைய குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார் மாசா. அவரது கடிதத்தினையும் கருவி பற்றிய செய்திகளையும் அறிந்த குடியரசுத் தலைவர் அவர்கள் தனது கைப்பட பாராட்டு கடிதம் எழுதினார். அக்கடிதத்தில் தான் சென்னை வரும்போது மாஷாவை சந்திக்க முயற்சிப்பதாக கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதில் கடிதம் எழுதிய மாஷா தனது ப்ராஜெக்ட் ரயில்வே தொடர்பானதாக இருப்பதால் டெல்லி வந்து ரயில்வே அமைச்சரையும் சந்திக்க விரும்புவதாகவும், எனவே குடியரசுத் தலைவரையும் டெல்லியிலே சந்திக்க விரும்புவதாகவும் பதில் எழுதினார். ஆகஸ்ட் 23, 2005 மாஷாவின் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத பொன்னாள். அன்று முற்பகலில் ரயில்வே அமைச்சர் அவர்களையும் பிற்பகல் குடியரசுத் தலைவர் அவர்களையும் சந்திக்க முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் பெற்று வைத்திருந்தார் மாஷா. ஆனால் கடைசி நேரத்தில் குடியரசுத் தலைவருடன் மாஷாவின் சந்திப்பு 1.5 மணி நேரம் முன்கூட்டியே வைக்கப்பட்டது. மாஷா குடியரசுத் தலைவரை பார்ப்பதற்கு வசதியாக ரயில்வே அமைச்சரும் நேரத்தை முன்கூட்டி மாற்றி அமைத்தார். அப்போது ரயில்வே இணை அமைச்சர் மாண்புமிகு வேலு தலைமையில் ரயில்வே போர்டு மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. மாஷா குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு ஏதுவாக இந்த முக்கியமான கூட்டம் அவசரமாக இடைவேளை விடப்பட்டது. புதுடெல்லி ரயில் பவன் உலகின் 5வது மிகப்பெரிய ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ அலுவலகம். ரயில்வே இணையமைச்சர் வேலு அவர்கள், ரயில்வே போர்டு சேர்மன், உயர்நிலை பொறியாளர்கள், உயர் அதிகாரிகள் அடங்கிய அந்த கூட்டத்தில் இந்தியாவின் தென்கோடி முனையிலிருந்து நீண்ட தூரம் பயணித்து வந்த ஒரு சின்னம் சிறு பெண் ரயில்வே துறை தொடர்பான தனது புதிய திட்டத்தினை முன்வைக்கிறாள். எவ்வித தயக்கமும் இல்லாமல் ஆங்கிலத்தில் சரளமாக தனது கருவி குறித்து அவர் நடத்திய செயல் விளக்கத்தினை கூர்ந்து கவனித்தார் ரயில்வே துறை இணையமைச்சர் திரு வேலு அவர்கள். ரயில்வே போர்டு சேர்மன் மாசாவின் விளக்கத்தினை கேட்ட பின்பு தனது கருத்துக்களையும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அமைச்சர் வேலு அவர்கள் மாசாவின் செயல் விளக்கத்தினை கேட்டு மிகவும் நெகிழ்ந்து போனார். அந்த கூட்டத்திலேயே மாசாவிற்கு ரயில்வே துறை சார்பில் ₹5000 பரிசினை அறிவித்தார். ரயில்வேயின் தலைமை பொறியாளர் மாசாவிற்கு விலை உயர்ந்த பேனா ஒன்றினை பரிசாக அளித்தார். மாசாவின் கருவி குறித்து தனது எண்ணங்களையும் பாராட்டுதல்களையும் தனது கைப்பட எழுதி கொடுத்தார் அமைச்சர் அவர்கள். பிற்பகலில் தான் ஆவலுடன் எதிர்நோக்கிய குடியரசுத் தலைவருடனான மாசாவின் சந்திப்பு. மாசாவுக்காக குடியரசுத் தலைவர் 10 நிமிடங்கள் ஒதுக்கியிருந்தார். ஆனாலும் இந்த சந்திப்பு 15 நிமிடங்கள் வரை நீடித்தது. மாசாவின் கருவியின் செயல்பாட்டினை பொறுமையுடன் கேட்டறிந்த குடியரசுத் தலைவர் மனம் திறந்து பாராட்டினார். எக்ஸலன்ட் ஐடியா, கங்கிராட்ஸ் என்று தனது கைப்பட